நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்களின் தந்தை செந்தமிழன் அவர்கள் மறைவுற்றார் என்ற செய்தி அதிர்ச்சியளித்துள்ளது. தமிழ் சினிமாவின் இயக்குநரான பாஞ்சாலங்குறிச்சி வீரநடை போன்ற படங்கள் மூலமாக தமிழ் சினிமாவிற்கு அறிமுகமானார் சீமான். 2006 வெளிவந்த மாதவன் நடித்த தம்பி படம் மூலமாக அனைவரின் கவனத்தையும் பெற்றவர் சீமான். படங்கள் இயக்குவது மட்டும் இல்லாமல் தமிழக அரசியலிலும் தம்மை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டவர். முக்கியமாக விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரின் தீவிர ஆதரவாளராக தம்மை காட்டிக் கொண்டவர் சீமான். இதனால் பல வழக்குகளை சந்தித்து சிறைக்கும் சென்றுள்ளார். பிறகு நாம் தமிழர் கட்சியை ஆரம்பித்து அரசியலிலும் களம் கண்டு வந்து வருகின்றார் சீமான் அவர்கள். சீமானின் தந்தை செந்தமிழன் அவர்கள் காங்கிரசின் தீவிரமான ஆதரவாளர். தந்தையின் கொள்கைக்கும் கோட்பாடுகளுக்கும் எதிராகவே தம்மை காட்டிக் கொண்டவர் சீமான். சீமான் அரசியலின் பிரபலமானாலும் இவரின் தந்தை செந்தமிழன் அவர்கள் எவ்வித அரசியல் நடவடிக்கைகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை. சீமானின் தந்தை செந்தமிழன் அவர்களின் தன் மனைவி அன்னமாள் மற்றும் அவருடைய இன்னொரு மகனான ஜேம்ஸ் பீட்டருடன் அரணையூரில் தங்கி தனது வாழ்க்கை நடத்தி வந்தார். இந்நிலையில் தனது வயது மூப்பு காரணமாக செந்தமிழன் அவர்கள் காலமாகியுள்ளார். சீமானின் தந்தை செந்தமிழன் அவர்கள் மறைவிற்கு பிரபலங்களும் கட்சி தொண்டர்களும் அரசியல் தலைவர்களும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர்.